So, நீங்க ஒரு சொந்த வீடு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல சூப்பரான இடத்துல வாங்கணும் அப்படினா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். एक्चुअली பாத்தீங்கன்னா ஸ்கூல் இங்க தான் இருக்கு. ஸ்கூல் சொன்னாரு இல்லையா? அந்த ஸ்கூல் இதுதாங்க. சோ அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு தான் இந்த லொகேஷன் இருக்குது. சரிங்களா? இந்த லொகேஷன் பக்கத்துல என்னென்ன இருக்கு சார்? சார் இது வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் பக்கத்துலன்னு சொல்ல லொகேஷனே பக்கத்துல தான் இருக்கு. சைட்டே வந்து பக்கத்துல தான் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஓட்டி தான் இருக்குறோம். பொன்மேடு பஸ் ஸ்டாப் நம்ம சைட்டு கிட்டயே பஸ் நின்னு தான் போகுது. அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சைட்டுங்க சார். சார் இங்க வந்து இந்த ஏரியால மார்க்கெட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs மேல போயிட்டு இருக்கு. 3 லட்சம் 5 லட்சம் அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம சைட்ல நம்ம குடுக்குற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் தெற்கு பார்த்த சைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாடகை தான் அந்த வாடகை காஸ்ட்க்குள்ள தான் சார். வாடகை காஸ்ட் என்ன வருதோ கூட ஒரு 2000 சேர்த்து போட்டா சொந்த வீடு ஆயிடும். சொந்த வீடு ஆயிருதுங்க. யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. அந்த அளவுக்கு ஒரு சொந்த வீட்ல நம்ம சூப்பர் சூப்பர். வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல். வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அசோக் நகர் தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 BHK இருக்கட்டும் இல்லை 2 BHK இருக்கட்டும், இது எல்லாமே வெறும் 25,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட்டில் கொடுத்துட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் சைட்டுக்கு. ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே மெயின்லேயே இங்கே தான் இருக்குது. ஆன் ரோட் சைட் அப்படியேவும் இந்த சைடு தான் அது. இன்னும் குறிப்பிட்டு சொன்னோம்னா சாணக்கியன் ஸ்கூல் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த அசோக் நகர் பிளாட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு சூப்பரான இடத்துல கம்மியான பட்ஜெட்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முழு வீட்டோட மதிப்பு எவ்வளவு வருது, அது லோன் போடுவாங்களா இல்லையா, அப்படி லோன் போறாங்க அப்படின்னா எவ்வளவு லோன் போடுவாங்க, இது எல்லாமே இந்த வீடியோல சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்களுக்கு சார் வந்துட்டாரு. ஸோ சாரை பார்த்தாச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு? சார் நம்ம வந்து மெய்ப்பொருள் ப்ரொமோட்டர் சார். அப்படி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஆமாம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவினாசி டு புளியம்பட்டி ரோட்டில், புளியம்பட்டிக்கு ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் படி பொன்மேடு ஊர். அந்த ஊரில் சாணக்கிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு ஒட்டின காம்பவுண்ட் வால் பக்கத்துலேயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ரோடு பேஸ்லேயே இருக்குது சார். சூப்பர் சார். ஆமாம், இந்த பைபாஸ் ரோடுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ரோடு மெயினான ரோடுக்கு தான் போய்கிட்டு இருக்கு சார். அப்படியே ஆன் ரோட் மேல தான் இருக்குது. ஓகே சார். ஆக்சுவலி திண்டல் நகர்ல இனிஷியல் பேமெண்ட் 20,000 கொடுத்தீங்க அப்படின்னா வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இங்க என்ன கான்செப்ட் சார்? இங்கேயும் அதே கான்செப்ட் தான் சார். இங்கே 20,000 ரூபாய் கான்செப்ட் தான். சேம் 25,000 அட்வான்ஸ் புக்கிங். சார் ஆன் ரோட் மேல இருக்கு, பரவாயில்லையா? நமக்கு வந்து கஸ்டமருக்கு தாங்க சார். நம்ம இதோட நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமரை வந்து நம்ம 1 lakh 2 lakh கொடுங்கன்னு எடுத்த உடனே நம்ம வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்த முடியாது. ஆமாம் சார். அவர் 20,000 அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா லோன் ப்ராசஸ்லாம் பண்ணும்போது அவங்களுக்கே வந்து எவ்வளோ லோன் ஆகுதுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக அமௌண்ட் ரெடி பண்ணுறக்கோ ஒரு சோர்ஸ் பண்ணுறக்கோ நம்ம டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நோக்கமே வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் அவங்க கனவு இல்லத்தில் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் சார். ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் பக்கத்தில் என்னென்ன இருக்குது சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பக்கத்துலன்னு சொல்ல லொக்கேஷனே பக்கத்தில் தான் இருக்குது. சைட்டே வந்து பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓட்டி தான் இருக்கிறோம். பொன்மேடு பஸ் ஸ்டாப்பு நம்ம சைட்டு கிட்டேயே பஸ் நின்று தான் போகுது. அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சைட்டுங்க சார். இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 கிலோமீட்டரில் புளியம்பட்டி வந்துருது. புளியம்பட்டி நகராட்சி. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு, அங்கேருந்து கோயம்புத்தூர் ஒரு 45 கிலோமீட்டர். கோயம்புத்தூருக்கு ரெகுலராக பஸ் இருக்குது. அந்த பக்கம் ஈரோடு, கோபி, சத்தியமங்கலம், அதே மாதிரி இந்த சைடு திருப்பூர் போகிற எல்லா பஸ்ஸும் இங்கே நின்று தான் போகும். ஆமாம் சார். வேலை வாய்ப்பு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் அவினாசி போயிடலாம். அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப பக்கமான ஒரு சைட்டுங்க சார். நல்ல உங்களுக்கு ஒரு ப்ளசண்டான சைட்டு, அமைதியான இடம். அமைதியான இடம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இங்கே தாங்க இருக்குது. ஸ்கூல் சொன்னார் இல்லையா? அந்த ஸ்கூல் இது தாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு தான் இந்த லொகேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார். இந்த இடத்துல இப்போ வேல்யூ என்ன போய்கிட்டு இருக்கு சார்? இங்கே வந்து இந்த ஏரியாவில் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs மேலே போயிட்டு இருக்கு. 3 லட்சம் 5 லட்சம் அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சைட்டில் நம்ம கொடுக்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு தெற்கு பார்த்த சைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.25 லட்சம் ஒரு செண்டு. ஓகே ஓகே. வடக்கு பார்த்த சைட் ஒரு செண்டு 2.5 லட்சம் ரூபா. இவ்வளோதான் சார் நம்ம மெயினாக ரோட்டுக்கு மேலே இருக்குது. அதுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக சொல்கிறது. ஓகே சார். ஏன்னா நான் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 சைட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. இல்லை மேக்ஸிமம் சைட்ஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. பெரிய பிளாட்டுங்கிறது மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பூரா இப்போ 20-30 வீடு ஆகிட்டு இருக்கு சார். டோட்டலாக ஒரு 50 வீடு இப்போ நியர்பை ஆயிடும் 3-4 மந்த்ஸில். ஓகே. அதனால் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 40 சைட்ஸ் தான் இருக்குது. அதனால் இதை பழைய ரேட்லேயே நம்ம வந்து கொடுக்குறோம். பழைய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் பழைய ரேட்டில் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீடெலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடெலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடு ஆகிட்டு. சரி ஓகே சார். இப்போ நம்மள்கிட்ட வந்து பில்டிங் கட்டணும் அப்படின்னா 1 BHK எவ்வளோ செலவாகும்? இப்போ 1 BHK பில்டிங் அதாவது 3 சென்ட் லேண்ட் வந்துடும். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் 1 BHK ஹவுஸ் வந்துடும். ஓகே ஓகே. ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடும். ஓகே சார். அது எவ்வளோ ஆகும்? அமௌண்ட் ஆகும் 18 லட்சம் ரூபா. 18 லட்சம் ரூபா இடத்தோட 3 சென்ட் இடத்தோட. ஓகே. உங்களுக்கு 3 சென்ட் இடமே உங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா பக்கம் வந்துடும். அது போக மீதி நாங்கள் 1 BHK வீடும் நம்ம அதில் பண்ணி தரோம். பண்ணி கொடுத்துட்றீங்க. 18 லட்சம் ரூபாயில் பண்ணி தந்தோம். ஓகே சார். 15 லட்சம் ரூபா அப்படின்றது நான் 25,000 கட்டுற மாதிரி இருக்கும். 25,000 நீங்கள் முன்னாடி கட்டிடுறீங்க. நம்ம லோன் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். லோன் போட்டுக்கலாம். ஆமாம். லோன் வந்து எவ்வளோ சில பேருக்கு 80% ஆகும், சில பேருக்கு 90% ஆகும். அப்போ 90% அவங்களுக்கு லோன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 10% அமௌண்ட்டும் கிரைய தண்ணிக்கு அவங்க கட்டினா போதும். ரைட். ஓகே. வீட்டை நாங்கள் ஒரு 3-4 மந்த்ஸில் வீட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவங்க கையில் சாவி கொடுத்துருவோம். சரி ஓகே சார். இப்போ லோன் சொல்லும்போது எனக்கு இன்னும் டவுட் வருது. ஆக்சுவலி என்னோட சிபில் ஸ்கோர் நல்லாவே இல்லை, ரொம்ப டேமேஜாக இருக்குது. இல்லை எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல, தினக்கூலி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களால் லோன் அப்ளை பண்ண தர முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும் சார். நமக்கு வந்து சொன்ன மாதிரி ஆல்ரெடி 60 பேங்க்கில் வந்து நமக்கு டைப் இருக்குது கிட்டத்தட்ட. அப்போ ஏதோ ஒரு பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, நான் வந்து தினக்கூலியாக போகிறேன், எனக்கு வந்து டெய்லி வேஜஸ் தான், இல்லை நான் வண்டி கடை வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி தள்ளு வண்டி கடை வச்சிருக்கிறேன் அப்படிங்கும் போது யாருக்கா இருந்தாலும் வார சம்பளம் வாங்குறேன், கையில் தான் நான் சம்பளம் வாங்குறேன், அக்கௌண்ட்டில் வாங்கல அப்படின்னு யாருக்கா இருந்தாலும் அவங்க லோன் பண்ணி தராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க்ல நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். எங்களை அலைய விடுவீங்களா என்ன? ரொம்பலாம் அலைய விடுற வேலையே இருக்காதுங்க சார். நம்ம கிட்ட பொறுத்த அளவுக்கு நம்ம இன்சியல் அமௌண்ட்டே கம்மியாக வாங்குறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எல்லா ப்ராசஸ் இருக்கும். நம்ம கிட்ட ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ஸ்டாஃப் இருக்காங்க சார், கஸ்டமர் ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும். அதனால எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் மேக்ஸிமம் அலையிற மாதிரி இருக்காது சார். ஓகே சார். ஓகே. இப்போ 1 BHK 18 வருது. அப்போ 2 BHKனா 2 BHKனா உங்களுக்கு ஒரு 22 லட்சம் ரூபா சார். அதுலேருந்து ஒரு 4 லட்சம் ரூபா அதிகமாக வரும். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இதில்லை சார். ஓகே ஓகே. பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே நானே சூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல நீங்க தான் இதுதான் பண்ணுவீங்க அப்படி சார்? நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கல்ல தான் கட்டறோம். ஓகே. கஸ்டமர் வந்து குறை சொல்ற மாதிரியே இருக்காது. பில்லர் போட்டு கட்டறோம், செங்கல்ல தான் கட்டறோம். டைல்ஸ் போடுவோம், கரெக்டான டைல்ஸ். செங்கலுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்குள்ள நிறைய டிசைன்ஸ் ஆஃப் டைல்ஸ் இருக்கும். அத கஸ்டமரே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நாங்க ஒரு 4 ஸ்டைல் காட்றோம், இந்த டைல்ஸ் இது போடலாம்னா ஓகே. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ. இல்ல சார் எனக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான டைல்ஸ் போடணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக அவ்வளவுதான். அவங்க கஸ்டமைஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா சில பேருக்கு ஒவ்வொரு கிரானைட் போடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப கிரானைட் போடும்போது நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராது. அப்போ அவங்க கொஞ்சம் அதிகமாக பட்ஜெட் எதிர்பார்க்குறாங்க. அப்போ கொஞ்சம் அவங்க கொடுக்குற தயாராக இருந்தாங்கன்னா அவங்க டேஸ்ட்டுக்கே நம்ம பண்ணி தருவோம். சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வாடகை வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா 8,000 ரூபா வாடகை கட்டுவாங்க. ஸோ அப்படின்ற போது இஎம்ஐ என்ன கான்செப்டில் ஒரு எவ்வளோ வரும் சார்? இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் போடுறது பொறுத்த ஒரு 18 லட்சம் ரூபா வருது சார். அவங்க ஒரு 15 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம் சார். ஒரு 15 லட்சம் ரூபா லோன் போடுறாங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமெல்லாம் போட்டாங்கன்னா வெறும் 12,500 13,000 இப்படி தான் வரும். அதான் அந்த வாடகை தான், அந்த வாடகை காஸ்ட்டுக்குள்ளே தான் சார். வாடகை காஸ்ட் என்ன வருதோ கூட ஒரு 2,000 ரூபா சேர்த்து போட்டால் சொந்த வீடு ஆயிடும். சொந்த வீடு ஆயிருதுங்க, யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சொந்த வீட்டில் நம்ம பண்ணி கொடுப்போம். சூப்பர் சூப்பர். ஓகே. இது போக நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு சொந்த வீடு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான இடத்துல வாங்கணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த இடத்துக்கு இப்போ எல்லாமே வந்துருச்சுங்களா? ஈபியாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும். சரி. எல்லாமே ரோடு போட்டிங்க நானே பார்த்துட்டேன். மற்றபடி ஈபி வாட்டர்லாம் சார். இப்போ நம்ம இங்கே சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்கோம். அதிலே 24 ஹவர்ஸ் நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். பஞ்சாயத்து வாட்டர் நம்ம வீடு கட்டின உடனே எழுதி கொடுத்தோன்னே, வரி போட்ட உடனே அவங்க கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இபி லைன் எல்லாமே உள்ளே வந்தாச்சு. ஆமாம். இந்த கனெக்ஷன் ஆல்ரெடி எல்லாம் கட்டிகிட்டு இருக்க வீட்டுக்கே உள்ளே வந்தாச்சு. அதனால எல்லாமே ரெடியாக இருக்குது சார். இங்கே வந்து நம்ம அவங்க புக்கிங் பண்ணிவிட்டு அவங்க லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க கையில் கொடுத்துருவோம். கொடுத்துருவீங்க. அது ஹேண்டில் பண்ணி கொடுக்க 4 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி 4 மாதம் ஆகும் சார். ரைட், ஓகே. சைட் நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கு என் கஸ்டமருக்கு என்னோட சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணல, நீங்கள் எதுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இப்போ நியூ இயர் பொங்கல் வருது. ஆமாம், அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு ஆஃபராகவே நாங்கள் கொடுத்துறோம் சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 பொங்கல் இல்லை, ஜனவரி 30 வரைக்குமே டைம் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து இன்னொரு சேனலுக்கு கொடுத்த டைம் தான். ஓகே, உங்கள் சப்ஸ்கிரைபர் புக் பண்ணுறாங்க அப்படின்னா 2 கிராம் கோல்டு காயின் நம்ம வந்து விலையில் அதிகம் வச்சு கொடுக்கல, அதே நாங்கள் இந்த பொங்கல் ஆஃபராக வந்து வர்றவங்களுக்காக 2 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறோம் சார். ஸோ வரும்போது மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து வந்து அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 2 கிராம் தங்கத்தை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். சரி, கிரையம் பண்ணுற அன்னைக்கு சார் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கே கேட்க போகிறாங்க. இல்லை இல்லை, கிரையம் பண்ணுற அன்னைக்கு அவங்க கையில் நம்ம அந்த கிஃப்ட்டை வந்து, ஏன்னா எல்லாமே இன்னைக்கு மண்ணு பொண்ணு ரெண்டுமே ஒண்ணுங்கிறனால அந்த பொங்கல் முடிஞ்சு ஜனவரி 30 வரைக்கும் ரெண்டையுமே அன்னைக்கு வாங்குற மாதிரி வாங்கிக்கிற மாதிரி. சந்தோஷம் சார், சந்தோஷம். சரி, ஓகே சார். இந்த மாதிரி அடுத்தது நீங்கள் பண்ணணும், அது எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக சார், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம வந்து வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சார். ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயினான ஏரியா, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, பெரிய பெரிய ஊர்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. மெயினான ரோட்டு மேலேயே இந்த சைட் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு மெயினான ஏரியா. ரொம்பவே ரேட் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வாடகை பணத்துலேயும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களில் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லா டீம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடுப்பு நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.